फ्रेंड्स वेलकम टू आवर चैनल इनकी नम्बर चैनल मीन एप्डी पोरिक्कிறது அதுக்கப்புறம் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு வந்துட்டு மீன் வந்துட்டு நிறைய எடுத்துர்க்கேன் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மீனை வந்துட்டு ஒரு பெரிய அகலமான பாத்திரத்துல வந்து கொட்டிக்கலாம் இது கழுவறதுக்கு வந்துட்டு கொஞ்சமா கல்லுப்பு மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் கல்லுப்பு கொஞ்சம் போட்டாச்சு அடுத்து இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சமா போட்டாச்சு இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கிட்டு நல்லா பை தண்ணி திருகி விட்டு அடிக்கிற தண்ணியில வந்துட்டு நல்லா கலக்கணும் இப்போ நாம வந்துட்டு வெளியில கொண்டு வந்து வச்சு கலவிக்கலாம் வீட்டுக்குள்ள கலவுனீங்கனா மீன் வந்து எப்பவுமே ஸ்மெல் அடிக்கும் அதனால வந்துட்டு எப்பவுமே வந்து மீன் வாஷ் பண்ணும்போது வெளியில ஏதாவது சலதார வெச்சிருந்தீங்கனா அதுல கொண்டு வந்து வெச்சு வாஷ் பண்ணிக்கங்க இப்போ வந்துட்டு நாம பைப் திருகி விட்டு நல்லா வந்து அலசியாச்சு பைப்ல வர வர தண்ணி வர வரவே இப்போ இது வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் அந்த உப்பு மஞ்சள்லாம் கொஞ்சம் இறங்கற வரைக்கும் இருக்கட்டும் ஒரு 5 நிமிஷம் இருந்தா போதும் அதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து இத அலசிட்டு தண்ணி வடிச்சிட்டு இன்னொரு தடவை இதே மாதிரி வந்து நாம அலசி எடுத்துக்கலாம் இப்போ நாம ஓவனா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதல வந்துட்டு தலைய வால் இத மட்டும் குழம்புக்கு வந்து தனியா பிரிச்சு எடுத்துட்டு மீதி இருக்கிறதுக்கு வந்து நாம மசால் போட்டு கலக்கிக்கலாம் இப்போ நாம குழம்புக்கு வந்து தனியா பிரிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இதல தலை வந்து இருக்குல்ல தலை பீஸ் அப்புறம் அந்த வால் இதெல்லாம் போட்டு குழம்பு வச்சாவே போதும் நல்ல பீஸ் எல்லாமே நம்ம பொரிச்சுக்கலாம் அதெல்லாம் குழம்பு போட தேவையில்ல இப்போ நாம இன்னைக்கு எடுத்துக்கிற மீன் வந்துட்டு ரூவி மீன் நிறைய வெரைட்டி இருக்கு மீன்ல கட்லா ஜிலேபி அப்புறம் நெய் மீன் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கு நாம இன்னைக்கு எடுத்துக்கிறது வந்து ரூபி இது நல்லா இருக்கு பார்க்கறக்கே நிறைய பீஸ்லாம் வேஸ்ட் ஆகல நல்லா சுத்தமா வெட்டி கொடுத்திருக்காங்க பவள தான் ஒரு 4 பீஸ் வெச்சு தான் நாம வந்து குழம்பு வைக்க போறோம் இப்போ இன்னைக்கு நாம பொரிக்கிறதுக்கு வந்துட்டு இந்த பவுடர் தான் யூஸ் பண்ண போறோம் நார்மலா எப்பவுமே அரைச்சு போடுவோம் நிறைய பேர் ஆனா வீட்ல அரைச்சு போடுறது இல்ல இந்த மாதிரி பாக்கெட் மசாலா தான் வாங்கி போடுறாங்க அதனால நானும் இந்த தடவை வந்து பாக்கெட் மசாலா எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்கி இருக்கேன் மீன் வாங்குன கடையிலயே வந்துட்டு இந்த மாதிரி பாக்கெட்டும் விக்கறாங்க அங்கேயே வாங்கிக்கலாம் அப்படி இல்லனா வந்துட்டு சக்தி ஆச்சி ஜேபி இந்த மாதிரி மசால் கூட விக்குது நாம இன்னொரு நாள் அந்த மசாலாவோட ரிவ்யூ பார்க்கலாம் இன்னைக்கு வந்து நம்ம இந்த மசால் போட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இத வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு நம்ம இதுக்குள்ள ஃபுல்லா கொட்டிரலாம் இப்போ நாம பாக்கெட்ல இந்த மசால் வந்துட்டு போட்டு நல்லா பிசறி எடுத்துக்கலாம் அதுல இருக்கிற தண்ணியே போதும் நினைக்கிறேன் நம்ம கழுவி இருக்கோம்ல அதுலயே இருபத இருக்கு நாம பசரி பார்க்கலாம் பத்தல நாம மட்டும் தண்ணி விட்டு பசரிக்கலாம் இப்போ மீன் ஃபுல்லா மசால் ஒட்டற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி வெச்சுக்கலாம் இப்போ இந்த பாக்கெட்லயே போட்டுருக்காங்க எப்படி செய்யணும்ங்கறதும் ஜஸ்ட் வந்து கொஞ்சமா தண்ணி மட்டும் தெளிச்சுக்கலாம் பத்தல ஒரு 5 ல இருந்து 10 நிமிஷம் வந்துட்டு मसाल वो मीन फा ओटर मारे ना नाम पेसरी विटकल इतलिए वह उप कार इंजी पूटर नाम एक्स्ट्रा वेणूना मोट लेमन अंतमी सेतना सेतल आना ना इनके सेता पाक एप्ली पाकल फा अच्छे नाम फ्रीसर और अरे मण वाल अभी अब நடல்ல வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து காய வச்சு எடுத்து பொரிக்கலாம் இப்போ மசால் ஃபுல்லாமே வந்து பரட்டி வெச்சாச்சு இப்போ இத வந்து ஒரு தட்டு போட்டு மூடி நம்ம ஃப்ரீசர்ல எடுத்து வெச்சிரலாம் ஒரு 1/2 hour இல்ல நாம எவ்வளவு நேரம் பொரிக்கறோமோ அது வரைக்கும் நம்ம ஃப்ரீசர்லயே வெச்சிரலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல பொரிக்கறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வெளிய எடுத்து நம்ம பொரிக்கலாம் இப்போ நாம இத ஃப்ரீசர்ல வெச்சிரறோம்
फर्स्ट नाम मीन कुमान अरे अद्कोर जार जार वह मुकाल कप चायम अद अंजु तक्काली चिन्न तक्काली गाटी अंजेड़ कुछ पेरसा नाल इलाटी मूनु पोदू अपरमा वंदिते मुलगा तूल वंदिते और टेबल स्पून अपरम कोत्तमल्ली तूल अदु वंदिते मूनु टेबल स्पून पोट्टुकुंग इप्पे इदु कूड कोंचमा उप्पु मट्टु सेर्त्तु इप्पे नाम इदा अरच्चेडुत्तुक्कलाम नाला फाइन पेस्टा अरे इम ना नईसा अरे मसाल अरे अद इतना पाल अरे ओं मूड़ तं ए मूड़ तेक वे ना ती विकल नल्ला ஒரு சொம்பு தண்ணி விட்டு இத வந்துட்டு நல்லா ஃபைனா அரைச்சு இதிலிருந்து நாம தேங்காய் பால் வந்து எடுத்துக்கலாம் இப்ப நம்ம தேங்காய் பால் வந்து அரைச்சு எடுத்துட்டோம் இந்த மாதிரி ஒரு பூசி வெச்சு ஒரு வடிக்கி வெச்சு இதில நாம வந்து தேங்காய் பாலை வந்து வடிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கை வெச்சு நல்லா வந்துட்டு தேங்காய் பால் ஃபுல்லாத்தியும் அம்தி எடுத்துக்கங்க இது வந்து முதல் பால் இது வந்து நமக்கு கொஞ்சம் நல்ல திக்கா கிடைச்சிருக்கும் பாருங்க இப்ப நாம வந்துட்டு இத வந்து மறுபடியும் வந்துட்டு ஜார்ல வந்து போட்டுக்கலாம் இத இன்னொரு தடவை வந்து இன்ன கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சு மறுபடியும் இதில இருந்து இன்ன கொஞ்சம் தேங்காய் பால் வந்து நாம எடுத்துக்கலாம் இப்ப நமக்கு நல்ல திக்கான தேங்காய் பால் வந்துட்டு और रे कपुक कम पुलि वे रे एलचल सईस पुलि वे कुछ ती ऊती वो उचिकल इत वे और मण नेर उरण नम्बर कुल्बर मेरे वो पुलिय वो उचरल इत व नम नार्मल पुलि इत नम केरला स्टेल पड़ेगाटी को यूस पड़ला अब वो इनमें रोम नल्बर टेस्ट वह ना सूपर அது வந்துட்டு இந்த மாதிரி ஊற வச்சு வடிக்க தேவையில்ல நம்ம குழம்புக்குள்ளேயே அந்த புளியை டைரக்டா போட்றலாம் அது கொஞ்ச நேரம் ஊறனதுக்கு அப்புறமா வந்துட்டு நாம அதை எடுத்துக்கலாம் இல்ல வந்துட்டு நல்லா புளிப்பு பிடிக்கிறவங்க வந்துட்டு அது கடைசி வரைக்கும் கூட வெச்சுக்கலாம் இப்போ நாம மீன் குழம்பு செய்யிறதுக்கு ஒரு வடச்சட்டி எடுத்து பத்த வச்சாச்சு வடச்சட்டி காஞ்சனியும் எண்ணெய் விட்டுக்கலாம் மீன் குழம்புக்கு கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் விட்டுக்கலாம் அப்பதான் நல்லா இருக்கும் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கேன் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நாம வெண்ணையும் பெருங்காய கட்டி போட்டுக்கலாம் தூள் பெருங்காய வேணா கட்டி பெருங்காயம் போட்டுக்கங்க இப்போ வந்துட்டு வரமளகா வந்துட்டு ஒரு 8 மிளகா வந்துட்டு கிள்ளாம எடுத்துக்கேன் அதுவும் கருவேப்பிலை கொஞ்சம் வெங்காயம் ஒரு முக்கால் கப் எடுத்துக்கங்க அப்புறம் பூண்டு ஒரு கால் கப் इतमी ना पड़पड़ा कट पड़ी पेटकल पूला ना वद ना एल ना फ्रै आगण इंजमा सेतुकल தக்காளி வந்து பொடியா கட் பண்ணிட்டேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ நாம வந்து அரைச்சு வச்சிருக்கிற பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நாம மசாலா போட்டு मूड़ मूड इन ओपन पड़ी पाकल
பச்சவாசம் ஃபுல்லாமே போய் நல்லா வந்துட்டு வணங்கிடுச்சு. எண்ணெய் ஃபுல்லா நல்லா திரிஞ்சு மேலே வந்துருச்சு பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நாம புளி கரைச்சி வச்சிருக்கோம்ல அதை வந்து ஊற்றிக்கலாம். அந்த இருந்த தண்ணியிலேயே கரைச்சிக்கோங்க, எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற வேண்டாம். புளி தண்ணி ஊற்றி ஒரு கொதி வரட்டும். இப்போ நார்மலாக நம்ம மிளகாட்டி வைக்கிறத விட இந்த கேரள ஸ்டைல் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நான் ஒன்ஸ் வந்துட்டு எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போயிருந்தபோது அந்த ஒரு சேச்சி பக்கத்து வீட்டில் அவங்க பக்கத்து வீட்டில் செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அவங்க கிட்ட ரெசிபி எழுதி வாங்கிட்டு வந்து தான் வந்து நான் இதை வந்துட்டு கற்றுக்கிட்டேன். ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். மறுபடியும் இதை மூடி வச்சிடலாம். இப்போ புளி போட்டு இதுவும் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலரி விட்டுட்டு இப்போ நாம தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துனதுக்கு அப்புறமா இது ஒரு ஆரஞ்சு கலர்ல மாறும். அந்த கலர் காம்போவே உங்களுக்கு சூப்பரா இருக்கும். உங்களுக்கு திக்னஸ் எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு நீங்க தண்ணி ஊத்தனா ஊத்திக்கலாம். எனக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் பிடிக்கும், அதனால நான் வந்துட்டு ரொம்ப தண்ணி ஊற்றல. நான் எடுத்து வச்ச தேங்காய் பால் மட்டும்தான் சேர்த்திருக்கேன். இப்போ இதை எகைன் மூடி வச்சுட்டு நம்ம கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ தேங்காய் பால் ஊற்றினதுக்கு அப்புறமா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சம் வெல்லம், அப்படி இல்லைன்னா வந்துட்டு நாட்டு சக்கரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் எங்கிட்ட இல்லை இன்னைக்கு, அதனால நான் நாட்டு சக்கரை தான் போட்டிருக்கேன். வெல்லம் போட்டால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இனி நாம் வந்துட்டு ஏற்கனவே கழுவி வச்சிருக்கிற மீனை வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். மீன் வந்துட்டு இந்த மாதிரி கடைசியாக சேர்த்தா போதும், இந்த குழம்போட சூட்டுக்கே வந்துட்டு அது வெந்துடும். இப்போ அவ்வளோதான், நம்ம மீன்லாம் போட்டாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நிறுத்திடலாம். இப்போ அவ்வளோதான், நம்மளோட மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம மீன் பொரிக்க போகிறோம், அதனால ஃப்ரீசெல்லருந்து இதை வெளியெடுத்து வச்சிடலாம். பாருங்க மசாலா எல்லாமே ஃபுல்லாக கோட் ஆயிடுச்சு. நல்லா ட்ரை ஆயிருக்குது மசாலா ஃபுல்லாகவே. இப்போ நம்ம இதை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து மீனை போட்டு பொரிச்சிடலாம். ரெண்டு ரெண்டு பீஸா மட்டும் போட்டுக்கலாம், ரொம்ப அதிகமாக போட வேணாம். ஒரு சில மீன்லாம் கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி இருக்கும், அதனால வந்துட்டு கொஞ்சம் எண்ணெயில் போட்டோன்னே தள்ளி நின்றுக்குங்க, ரொம்ப பக்கத்துலேயே நிற்க வேண்டாம். இப்போ கொஞ்சம் இந்த நரம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம அடுப்பு சிம்மில் வச்சு பொரிக்கலாம். அப்போ தான் உள்ளே ஃபுல்லாகவே நல்லா வெந்துடும். கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி வந்து திருப்பி விட்டுட்டே இருங்க. இப்போ நாம 5 நிமிஷத்துக்கு மேலே சிம்லேயே வச்சு நல்லா மீனை பொரிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், கடைசியாக எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிட்டேன். இப்போ நம்மளோட மீன் வந்துட்டு சூப்பராக பொரிஞ்சிருச்சு. இதே மாதிரியே வந்துட்டு இருக்கிற எல்லா மீனையுமே நான் வந்து பொரிச்செடுத்துக்கலாம்.
சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம இத வந்து சாப்பாட்டுக்கு வந்து சர்வ் பண்ணி சாப்பிடலாம். இப்போ நம்மளோட ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம ரெண்டையுமே டேஸ்ட் பண்ணலாம். பார்க்கவே ரொம்ப எம்மியா இருக்கு. இந்த டிஷ் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.